நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கொஞ்சம் போறோம், எல்லாருமே கொஞ்சம் யோகம் பண்ணி பாருங்க.
ஒரு தம் அடிக்கிறீங்களா? தம் இல்லாத பாயிட்ட கொடு. இந்த வீட்டு முதலாளி மாப்பிள்ளதான், உன் பேரும் மாப்பிள்ளதான், என் பேரு கூட நூறு தான், கையில காலனா இல்ல. அந்த மாப்பிள்ள என்னடான்னா அங்க மாடியில ஸ்பிரிங் கட்டுல ஜம் 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 தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாப்பிள்ளைக்கு தான் என்ன கழுத்து கட்டுல காயறாரு. முன்னாடியே முகத்துல எழுதி இருக்கணும் அப்பா. ஜவாரு, அந்த முகமே வேற, அதை விட்டு தள்ளு. இந்த வீட்டுல எத்தனை நாள் உனக்கு சர்வீஸ்? என்ன சம்பளம்? வேட்டம்பளம். புஷ்பா, அவருக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. நான் உண்மைய சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப நீ போனா உங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட வசந்தி. பேசாம எப்படி புஷ்பா இருக்க முடியும்? எங்க அப்பா அவரை உண்மையாகவே வேலைக்காரன்னு நினைச்சு ரொம்ப கேவலமா பேசுறாரு. இன்னும் ஒரு நாளைக்கு தானே வசந்தி, அது எனக்கு ஒரு யுகமா தெரியுது. நான் அவரை பார்த்துதான் ஆகணும். சொல்றதை கேளு வசந்தி, என்ன தடுக்காத. இது பெரிய ஆபத்தாயிடும். என்ன ஆனாலும் சரி, நான் போய்த்தான் ஆகணும். நான் உன்ன விட மாட்டேன். ஐயோ, இது என்ன பிடி, இது நான் போய்த்தான் வசந்தி. என்ன பிடி, என் கண்ணில்ல என்ன சொல்றதை கேளுமா. என்ன தடுக்காத, நான் போய்த்தான் ஆகணும். இது வசந்தி, நான் விட மாட்டேன். உன்னை புண்ணியமா போ. உன் காலில் விழுந்தாலும் விடவே. என்ன பிடி, சும்மா அர்த்தம் இல்லாம பேசிட்டு உங்க சட்டத்திலே குழந்தை எந்திரிச்சு. ஆமாப்பா, வாங்க வாங்க.
போன்ல பேசுறேன்னு சொல்றானுங்களே, நாம இன்னைக்கு பேசி பாத்துருவோமே. எப்படி பேசுறதுன்னு தெரியல. தொட்டா கரண்டி அடிக்கணும்னு சொல்லி இருக்கிறான். ஆளுங்க அடிக்கிறத விடவா அடிக்க போறானுங்க. சுத்துது கயிறு. இது எதுக்கு கயிறு? எப்படி பேசுறது? எதை காதுல வைக்கிறது, எதை வாயில வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. பொதுவா கூப்பிடுவோம். ஐயா உடம்புல பொழி இல்லை கேட்டா அது செத்து பண்ணுது. ஐயா ஹலோ. ஆலா பின்ன மிருகமா பேசும். சட்ட பையா கோச்சுக்காதீங்க, உங்களை மாமான்னு கூப்பிடாரு. அவன் கூப்பிடலாம்னு சொன்னான் மருமவன். நானும் உங்களை மாமான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? நீயாக பெனாஞ்சி பாய என்ன மாமான் இருந்தாலும் நான் வேலைக்காரமாங்க, அதனால உங்களை மாமன் நாரேன்னு கூப்பிடுறேன். உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்க, மாமாவை தூக்கி எரிஞ்சு விட்டு நாரேன்னு கூப்பிடுறேன். நாரையா? நானா? ஏ ரொம்ப கிண்டல் பண்ற நீ. நம்ம மாப்பிள்ள விட்டு சோறு திமுரு தின்னுட்டு அதான் உங்களுக்கு பண்றேன். மாப்பிள்ளைய கொஞ்சம் பாக்கணும். மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேலை இருக்கு, இப்ப அவர் வர முடியாதுரா? இல்ல கண்டிப்பா பாக்கணும்னா பார்க்க முடியாதான்னு போனை டமார்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். போடுவேன் தவிர உனக்கு தரமாட்டேன். எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளையோட தாரா பண்ணிட்டு பாலவன் காவாலி பய அவன் நாயா தங்கிறார் பண்ற அவன் பலகாரத்தை புடுங்கறா என்ன கிண்டல் பண்றான் கேக்குறது ஆள் இல்ல. மாப்பிள்ள பாலை பாலை பண்ணி பாரு தம்பி. போ பாரியாடியா. அவர் எப்ப பார்த்தாலும் போறமா போ. யாரடா எடுத்து போறா? போறா போறானோ மாப்பிள்ள போறா பாரியா. என்னங்க ஏக குஷியா இருக்கீங்க? அம்மா என்ன சாவுறீங்க? அம்மா ஏது ஏதா எனக்கு கொண்டு வந்து உங்க அப்பா தட்டி பார்த்தால நான் அவரை ஏமாட்டி எல்லாத்தையும் நாட்டிட்டுக்கிட்டேன். ஒரு அதாவது மாமா கைப்பட்ட பலகாரத்துக்கு மகத்துவமே அழாது இல்ல. அப்பா நான் கொடுத்தா நல்லா இருக்காதா? நீ கொடுக்கற மண்ணாங்கட்டியும் தக்கல் கட்டி அனுப்பிவேன். உட்காருங்க. அவர் நிக்க சொல்றா, நீ உட்காரு. அப்போ நீ மாட்டாண்டாச்சு பாலா போல பாட்டு போடுன்னு சொன்னா அதுல கையை வந்து எக்கச்சக்கமா விஷம் ஏறுமே, பயங்கரமான தேள. செந்தேலி கருந்தேலி தான் இருக்குன்னு கேள்வி. இவன் ரேடியோ தேள் கடிக்குதுன்றானே. இது புதுசா வந்திருக்கிற தேள், கடுமையான விஷம். மூணு நாளைக்கு முன்னால இதே தேள் கடிச்சு மூணு பேர் ஒரே நாள் செத்துட்டாங்க. மந்திரம் போய் விபூதி பேப்பர் கொண்டா மந்திரி
பத்திரம் பாருங்க. சரியா சீக்கிரம் அம்மா, உடனே போய் வந்தா நிறைய பஞ்ச தண்ணி கரைச்சு வைங்க. இதோ எடுத்து வைக்கிறேன் தம்பி. ஓம் ரீம் கரீம் ஹகீம் சகீம் யாசீம் காசீம் கண்ணில உமிய போட்டு பொண்ணு கைய பிடிக்கிற மாதிரி தெரியுதே. ஓம் காடி பா காடி பத்திரகாடி கொத்தா காடி தக்காளி தகரவாடி எல்லா காடி எல்லாம் பேர் வருது. எனக்கு பிள்ளைங்க அடிக்க வேணாம். வேண்டாமா வேண்டாம் இறங்கிடுச்சா இறங்கலாம். என்னங்குது ஒரே முடிவுதான். ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஓடிட வேண்டியதுதான். அது தப்புங்க. என்ன காரணம்னா போலீஸ் வர போயிடுவாரு எங்க அப்பா. இத பாருங்க எப்படியாவது அவரை ஊருக்கு அனுப்புற வழியை தேடுங்க. அதெல்லாம் உங்க அப்பாட்ட ஒண்ணு நடக்காது. அவர் இங்க இருந்து போக போறது கிடையாது. நாங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நாலு நாள் லீவ்ல வந்திருக்கேன். இன்னைக்கு புறப்பில்ல வேலையே போயிடும். ஐயோ வேலை போயிடுமா? என்ன இது பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டோமே. யார் என்ன நினைச்சுக்கிட்டோம் யாருக்கும் தெரியாம இப்படியே புறப்பட்டு போயிடும். என்ன ஆனாலும் சரி புறப்படலாம். ஆனா புஷ்பாவையும் அண்ணனையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்க. அவளுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம இங்க நாளை காலை விற்க கூடாது. ஏன் ஜோதர காலம் தெரியலையே. நான் அப்புறம் சொல்றேன். முதல் குழந்தை எடுத்து புறப்போம். அப்புறம்
Yeah.